வெல்கம் வியூவர்ஸ் நாம இன்னைக்கு ஒரு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா உயிரினத்திற்குமே பெண் விலங்குகளை தான் பிரசவிக்கும் அதாவது குட்டி போடும் அல்லது முட்டையிடும் ஆனா ஒரே ஒரு உயிரினத்தில் மட்டும்தான் ஆண் விலங்கு பிரசவிக்கும் ஸோ அது எந்த விலங்கு தான் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பிரசவிக்கும் ஒரே ஒரு ஆண் விலங்கு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடற்குதிரை இந்த கடற்குதிரை என்பது கடல்ல வாழக்கூடிய ஒரு வகை மீன் மொத்தம் எத்தனை வகை இருக்குன்னு வகை இருக்கு செவல்களும் துடுப்புகளும் இருக்கு ஆனா இது மீனை போல இருக்காது தலைப்பகுதி குதிரை மாதிரி இருக்கனால இத கடல் குதிரை அப்படின்னு சொல்றாங்க இது அறிவியல் பெயர் ஹிப்போ காம்பஸ் கடல் குதிரையோட வாலு குரங்குன குரங்கோட வால் போல நீளமா சுருண்டு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த வாலின் மூலம் கடல் தாவரங்கள் அல்லது கடற்பஞ்சுகளை பற்றிக்கொண்டு கொண்டு இது வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க உடலமை பொறுத்தவரை நன்கு நீண்டு வளையங்களால் இது அமைந்து வாய் போன்று நீண்டு குழல் போலவும் மார்பு பகுதி அமைந்துள்ளது உடலின் பக்கவாட்டு கோடுகளும் நீண்ட புள்ளிகளும் இருக்கு சுமார் ஒன்னு புள்ளி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அங்குலம் வரைக்குமான இருக்கும் சொல்றாங்க இது முதுகு துடுப்புடை பயன்படுத்தி மெதுவாக நீந்தி போகுமா பெரும்பாலும் குயித்து குயித்து போகுமா பிற விலங்குகளிலிருந்து இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காண்டி இது கடற் தாவரங்களுக்குள்ள அப்படின்னு சொல்றாங்க குதிரைகள் பெரும்பாலும் உலகம் முழுவதுமே ஆழமற்ற வெப்பமண்ட மற்றும் மிதமான உப்பு நீர்ல காணப்படும் சீக்ராஸ் கிராஸ் படுக்கைகள் கரையோரங்கள் பவளப்பாறைகள் மற்றும் சதுப்பு நிலங்கள் போன்ற அடைக்கலமான பகுதிகளில் இவை தென்படும் அல்லது வாழும் சொல்றாங்க பெண் கடற்குதிரைகள் தங்கள் முட்டைகளை ரெண்டாச்சி சாரி இருநூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஆண்களோட வால் பகுதியில் உள்ள இனப்பெருக்கு பைகளில் விட்டுருவா அதனை ஆண் குதிரைகள் கங்காறு போல நன்கு பேணி ஆறு வாரங்கள் பாதுகாத்து குஞ்சுகளாக பொறிச்சிடும் குஞ்சுகளின் எண்ணிக்கை ஐம்பது முதல் ஆயிரம் வரை இருக்கும் பிறக்கும் குஞ்சுகளின் நீளம் ஏறத்தாழ ஒரு சென்டிமீட்டராக இருந்தாலும் பெட்ரோலின் பாதுகாப்பு அதிகமாகவே இருக்கும் ஜீரோ புள்ளி ஐந்து பர்சன்டேஜுக்கும் குறைவான குஞ்சுகள் மட்டுமே தப்பி உயிர் பிழைத்து வாழும் அதிகப்படியான மீன் பிடித்தல் மற்றும் வாழ்விட அழிவின் விளைவாக கடல் குதிரைகள் ஆபத்தில் இருப்பதாக கருதுறாங்க நம்ம ஒரே ஒரு பிரசவிக்கும் ஆண் விலங்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ நாலேஜபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக அப்படின்னா கண்டிப்பாக தேங்க்ஸ்